எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய கார் டிரைவர் வந்து பாஜகவுடைய நிர்வாகியை போய் தாக்கியிருக்கிறார். அந்த பாஜக நிர்வாகி இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. போலீஸும் தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க, கார் டிரைவரையும் கைது பண்ணிட்டாங்க. அமர் பிரசாத் ரெட்டி இப்ப தலைமறைவை ஆயிருக்கிறார். என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவா இருக்கிறார், கொஞ்சம் நேரடி விரிவா சொல்லுங்க. 19ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வராரு. வர்றதுக்கு ஒரு கூட்டத்தை காட்டணும், அதுக்காக கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டுறாங்க. அப்படி கூட்டுறதுக்கு அந்த ஒரு பணம் விநியோகிக்கப்படுகிறது. அந்த பணத்தை பங்கு பிரித்து கொள்வதில், அதாவது வாங்கினதாக யார் சொல்றாங்க அப்படின்னா தேவி அப்படிங்கிறவங்க, அது போக அவங்களுடைய அக்கா ஆண்டாள், இவங்க பணம் வாங்கியதாகவும் இந்த பணத்திலிருந்து எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லி நிவேதா அப்படிங்கிற லேடியும், அது போக அமர் பிரசாத் ரெட்டியோட கார் டிரைவர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து இந்த தேவியையும் அவங்களோட அக்கா ஆண்டாளுங்கிறவங்களையும் அடிக்கிறாங்க. வெறுமனே அடிக்கல, வீட்டுல போய் தகாத வார்த்தைகளால் திட்டுறாங்க. அவருடைய அமர் பிரசாத் ரெட்டியோட கார் டிரைவர் ஸ்ரீதர் தன்னுடைய பேண்ட்டை கலத்தி அவங்க அம்மா முன்னாடி காட்டினதா, அதாவது தகாத முறையில நடந்துகிட்டதா அவங்களுடைய பெட்டிஷன்ல தெரிவிச்சிருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டியினுடைய கார் டிரைவர், அதுவும் அமர் பிரசாத் ரெட்டி சொல்லித்தான் இந்த நிகழ்வுகளை, அதாவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள்ட்டயே போய் பணத்தை பிடுங்கிட்டு வா, அந்த தொகையும் பெரிய தொகையெல்லாம் கிடையாது, வெறும் 50,000 ரூபாய் காசுன்னு தான் சொல்றாங்க. அந்த தொகையை பிடுங்கிறதுக்கு இப்படி போய் ஆடைகளை அவிழ்த்து காண்பித்து பெண்களை தகாத முறையில் பேசி, அதனால அந்த ஸ்ரீதர்ங்கிற நபரை வந்து கைது செஞ்சிருக்கிற போல போலீஸ், அதுவும் குறிப்பா வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும், அதாவது அந்த விதமான வார்த்தைகளையும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியமானது. அதாவது சாதி சொல்லி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஸோ நேரடியாக அமர் பிரசாத் ரெட்டியினுடைய கார் டிரைவர் ஸ்ரீதர்ங்கிறவரே இதுல வந்து பங்கு பெற்றிருப்பதாலும், அது அவர் சொல்லிதான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் அமர் பிரசாத் ரெட்டி மேலையும் சேர்ந்து இதில் நடவடிக்கை எடுப்பதற்கான இது நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிறவருடைய அந்த ரோல், அவர் வந்து நார்மலா எல்லாருமே சாதாரணமா பேரோடு இருக்கும்போது நான் வந்து ஜாதி பேரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த தமிழக சூழலுக்கே, ஏன் அண்ணாமலைங்கிற நபரே கூட தன்னுடைய ஜாதியை வெளிக்காட்டிக்குள்ள தயங்குகிற தலைமை, என்னுடைய தலைவன் சொல்லுகிறவரை தயங்குகிற ஒரு சூழ்நிலையில் நான் இப்படித்தான் இருப்பேன் ஒரு அடாவடித்தனமான நபர் அவர். அவரு தாங்கள் மேலே அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த திமிரில் பலரிடமும் போனை போட்டு பல தொழிலதிபர்கள் நபர்கள்ட்டையும் காசை புடுங்கிறதுல தீவிரமாக இயங்கி இருக்கிறார்கள் சரிங்களா. அதுல வந்து குறிப்பா ஆருத்ரா அப்படிங்கிற நிதி நிறுவனம் கோடிக்கணக்கில் மோசடி செய்து அந்த நபரை கூட்டிட்டு போய் அண்ணாமலைட்ட அறிமுகப்படுத்தி வைத்து அதுல இருந்து ஒரு கட்டிங் ஒரு பெரிய தொகையை அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் 2,500 கோடி ரூபாய்க்கும் மேலாக பணத்தை, மக்கள் பொதுமக்கள் பணத்தை அபேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 50,000 ரூபாய் காசு காண்டி இப்படி நாயடி பேயடி சண்டை போடுறாங்கன்னா அந்த 2,500 கோடியில எத்தனை பர்சன்டேஜ் இவர்கள் அடித்திருப்பார்கள், இவ்வளவு காசையும் வாங்கினது மட்டும் இல்லாம முடிஞ்சா என்ன பிடிச்சுப்பாரு அப்படின்னு தெனாவட்டாக பேசுகிற ஒரு, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசையோ இந்த அரசு நிர்வாகத்தையோ இந்த சட்டத்திட்டங்களையோ துளியும் மதிக்காத, மேல இருக்கிற அந்த மமதையில் மட்டுமே ஆடுகிற நபராக இவர் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கிறது மட்டும் இல்ல, அதனால ஒரு பாதிப்பு நடக்குது. என்ன, இவர் ஏற்கனவே இந்த திமிரின் காரணமாக பனையூர்ல அண்ணாமலை வீட்டு முன்னாடி அரசு அனுமதியோ போலீஸோட அனுமதியோ மாநகராட்சி அனுமதியோ எதையும் வாங்காம அங்க கொண்டு போய் 45 அடிக்கு ஒரு கொடிக்கம்பத்தை நட்டுறாங்க. இதை ஏன் நட்டீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாநகராட்சி வந்து அதை அகற்றும் போது அவ்வளவு திமரா வந்து நின்றுட்டு அந்த ஜேசிபி இயந்திரத்தை உடைச்சிருக்காப்ல. சோ பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார் அப்படிங்கிற கேஸ் போட்டு தான் கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு அண்ணன் வந்தாப்ல. சோ இப்ப மறுபடியும்
உட்கட்சிக்குள்ள, அதாவது தெருவில் இறங்கி நின்று சண்டை போட்டு தன்னுடைய ரவுடித்தனத்தை காட்டினார், இப்ப வந்து உட்கட்சிக்குள்ளேயே தன்னுடைய ரவுடித்தனத்தை காட்டியிருக்கிறார். ஏற்கனவே இவர் வந்து சிறைக்கு சென்று வந்த பிறகு நிறைய குற்றச்சாட்டுகளை, சிறையில எந்த வசதியுமே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப மீண்டும் அவர் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா, ஏதாவது நேரடியா அவருடைய டிரைவருக்கு பங்கு இருக்கு, கண்டிப்பா இவருக்கு, இவர் சொல்லித்தான் அவர் வாங்கியதாக தகவல் இருக்கு, அதாவது எஃப்ஐஆர்ல அப்படிதான் பதியப்பட்டிருக்குது. அதனால கண்டிப்பா இவருக்கு மேலையும் பிரச்சனை பாயும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வழக்கு பதிவு செய்த போதும் கூட இன்னொரு வழக்கும் அடுத்தடுத்து அவருக்கு மேல் விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆருத்ரா பிரச்சனையும் இவர்கள் விசாரிக்க வேண்டும், ஏன்னா அதுலயும் இவருக்கு பங்கு இல்லாமல் இருக்காது. அந்த விஷயத்தை நாம கவனிக்கணும். இன்னொன்னு, அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, முடிஞ்சா என்ன தொட்டுப்பாரு. நம்ம அதான், அந்த நான் வந்து கடவுளை நம்புறதில்ல, பாம்பு பேசும்னு நான் நம்புறதில்ல, ஆனா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த கான்டெக்ஸ்ட நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துலதான், அந்த கடவுளின் கழுத்திலேயே இருக்கிறோங்கிற திமிர்லதான் அந்த பாம்பு பேசிச்சுன்னு அந்த விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி எங்களுடைய கையில தான் எல்லாமே இருக்கு, இடியே எங்க கையில தான் இருக்குங்கிற அதிகார திமிரில் அண்ணாமலை பேசுகிறார், அண்ணாமலையின் அள்ளக்கையான இந்த அமர் பிரசாத் ரெட்டி பேசுகிறார். இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் பதில் நடவடிக்கையாக இங்க ஒண்ணு நடந்துச்சு, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சொகுசா ஊர்ல இருக்கிறவனெல்லாம் மிரட்டி காசை வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு அள்ளக்கைக்கு, ஏன்னா மெயின் தாதா வந்து அண்ணாமலை தான், அண்ணாமலை ஜி தான், இவரு காசை பிரிச்சு வந்த சப் ஏஜென்ட் இவரு. ஸோ இவரு உள்ள போக வேண்டிய நிர்பந்தம் வருகிறது, ஏன்னா பிரச்சனை வரும்போது ஏஜெண்டா தானே அனுப்பி வைப்பாங்க. அப்படி போய் சில நாட்கள், ஒரு மாத காலம்தான் அவர் இருந்திருப்பாரு, ஆனா அதுக்குள்ளேயே அவர் ஏதோ ஒரு செக்கிழுத்த செம்மல் மாதிரி, செக்கிழுத்த செம்மல் அவ்வளவு வதைப்பட்டார். மாட்டுக்கு பதிலாக சிதம்பரனார் வந்து அவரே அந்த செக்கை இழுத்துக்கிட்டு போனாரு அப்படின்லாம் சொல்றேன். வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் அவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு, ஆனா அவர்லாம் கூட இப்படி வந்து புலம்பி புத்தகம் எழுதினாரு நமக்கு தெரியல, மாநாடு போட்டாரான்னு தெரியல. ஆனா இந்த ஆளு வந்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஜெயிலுன்னா கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் கூட என்ன சொல்றாப்புல, பக்கத்துல அம்மாவை வெட்டிட்டு வந்தவன் இருக்கிறான், கொலை பண்ணிட்டு வந்த மர்டர் கேஸ், அப்படிதான் இருப்பா. அவன் கொலைகாரன், நீ கொள்ளைக்காரன், அவ்வளவுதானே வித்தியாசம். உங்களுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம், அவனாவது ஏதோ ஒரு எமோஷனல் கில்லர். அவன் அவன் இவரே சொல்றாப்புல என்ன சொல்றாரு, எல்லாம் நல்ல பசங்கங்க, வந்து நம்மகிட்ட அண்ணன் தம்பின்னு ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி பேசிக்கிடுறாங்க, பழகிக்கிடுறாங்க என்கிட்ட அப்படிங்கிறாப்புல. ஸோ அவன் கொலகாரன், அவன் எமோஷனலா கொலகாரன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணிருப்பான், நீ அவனை கொலகாரம்லாம் இருக்காங்கிற, நீ திட்டம் போட்டு கொள்ளையடிச்சவன், ஆருத்ராவோட கூட்டணி நான் வச்சுக்கிட்டவன். ஸோ உனக்கு நீ என்ன சொல்ற, குசுக்கடி, ஐயோ அங்க 20 நாட்களாக நான் கொசுக்கடியில் அவதிப்பட்டேன், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். இந்த சென்னை ஊர்ல சாதாரணமா நாமளே வந்து கொசு விலை இல்லாமல் போடுத்தா கொசு கடிக்கத்தான் செய்யும். இது நீ இதுக்கு நீங்க புழல் சிறைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. எத்தனை மனிதர்கள் இன்னைக்கும் வந்து கெனால் பக்கத்துல அடையாறு இது ஓரமா குடிசை கட்டிட்டு வாழ்றாங்க, அப்ப அவர்களும் மனிதர்கள் தானே, அப்ப உனக்கு வலி கொசுக்கடினா கூட என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இன்னைக்கு பிரச்சனைன்னு வரும்போது, நான் இத்தனை நாட்களாக கொசுக்கடியில் கிடந்து அவதிப்பட்டேன். அந்த வீடியோ 10,000 பேர் கூட பாக்கலைங்க, ஏன்னா இந்த சில்லறையினுடைய அனுபவத்தை கேட்பதற்கு அவர்கள் கூட தயாராக இல்லை, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த 10,000 வியூலையும் கீழே போய் மலமாடுன்னு திட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க சொந்த கட்சிக்காரர்களாகத்தான் இருப்பாரு. நீங்க கூட கேட்டீங்க, ஒரு சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து இப்படி பேசுவாங்களான்னா அப்படித்தான் பேசுவாருக்கு. ஏன் அப்படின்னா இவர்களுடைய கட்சி அப்படிப்பட்டது. நீங்க யாரெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க, ஒரு கட்சின்னா எப்படி சேர்ப்பாங்க, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, இந்த கொள்கை சித்தாந்தத்துக்கு உடன்பட்டு வருகிறவர்கள், இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட வாங்கி சேருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க நிதி மோசடி செஞ்சவங்க, திருட்டு பண்ணவன், கொலகாரன், கொள்ளக்காரன், எத்தனை கொலை பண்ணாங்கிறது அந்த கட்சியில சேர்றதுக்கான தகுதியா இருக்குது. நாம பார்த்திருக்கிறோம், கொலகார பசங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து, அதாவது மிகப்பெரிய ரவுடிகளை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள் பங்கு பிரிப்பதற்கும் அடிபிடி சண்டை நடக்கிறது அப்படிங்கிறது
கிரிமினல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும், கிரைம் அதிகமாகும். சோ கட்சிக்குள் கிரைம் அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நாங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் யோகி மாடல் ஆட்சியை தான் நாங்க பண்ணுவோம். யோகி மாடல் ஆட்சியில வந்து பெண்கள் மீது தவறாக நடந்தால் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து அண்ணாமலை சொன்னாரு. இப்ப சொந்த கட்சி நிர்வாகியான ஒரு பெண் நிர்வாகியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு, ரெண்டு நாளா வெளியே வர முடியலன்றாரு. இப்போ வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி இப்படியான சம்பவம் நடந்தா, ஏன்னா 21ஆம் தேதி வீட்டுல அடிச்சிருக்கிறாங்க, 24ஆம் தேதி தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 3 நாட்கள் இடையில இருக்கு. இந்த 3 நாட்கள்ல கண்டிப்பாக அண்ணாமலையிடம் இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க, பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. அந்த பெட்டிஷன்ல அந்த அம்மா சொல்லுது, நாங்க 4 நாளா வெளியில வர்றதுக்கே பயந்து போயிருந்தாங்க, எங்க வந்தா அடி வெட்டி போடுவாங்களோ கொண்டு போடுவாங்களோங்கிற பயம் எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னு, இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு, யோகி மாதிரி நாங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு இதா இருப்போம் அப்படின்னா, யோகி என்னத்த பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்குது, ஹோட்டல்ல போய் நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட பிடிச்சி இழுத்து மொத்தமா பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட நகரமா அது இருக்குது. சோ அதனால அவர்களுடைய யோக்கியதை என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். இன்னொன்னு, இப்படி சொல்லுகிற இந்த பாஜக தலைவர் இருக்காருலயே அண்ணாமலை, அவருடைய யோக்கியதை என்ன? அவர் ஆட்சி பொறுப்பு ஏத்த உடனே நான் நல்லவேன்னு சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எங்க ரூம் எல்லாம் நாங்க வந்து கண்ணாடி கதவு போட்டோம், நீ ஒழுக்கமானவனாக நீ உன் மனசளவுல தெளிவானவனாக இருந்தால் கண்ணாடி கதவு ஏன் போடணும், உள்ள தப்பு நடக்கு அப்படிங்கிற தப்பு உணர்ச்சி இருந்தாதானே கண்ண நல்ல சாதா கதவை மாத்தி கண்ணாடி கதவு போடணும். அப்ப உள்ளூரவே இவர்கள் ஒழுக்கமானவர்களாக இல்லை, அதனாலேயே கண்ணாடி கதவு போட்டு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அப்படிதான் பார்க்கணும். அதனாலதான் நீங்க இப்படிப்பட்ட கட்சியாக இருப்பதனால்தான் உன் சிஷ்ய புள்ள போய் வந்து அவனோட ஆள் போய் இப்படி பெண்கள்கிட்ட அரை நிர்வாணமா ஆபாசமா உறுப்புகளை காட்டி பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, முதல்ல இந்த கனவையே வந்து அந்த கனவு உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்தே தொடச்சி எறியணும். அப்படிப்பட்ட கனவை நீங்க நார்த் இந்தியாவில் அந்த இங்க வந்து நீ பசுவை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாய், இங்கே நாங்கள் காளையை வைத்து, காளை தான் எங்களுடைய அடையாளம், நாங்க வந்து மைதானம் அமைத்து எங்களுடைய அடையாளத்தை இந்த உலகுக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரெண்டு பேருடைய மாடு மட்டும் இல்ல நம்மளுடைய கோட்பாடுகளும் வேறு வேறானவை, அதனால நீங்க நார்த்ல வந்துட்டோங்கிற தைரியத்தில் தென்னிந்தியாவை ஆள முடியாது, உங்களுடைய வீழ்ச்சியே இங்கிருந்து ஆரம்பிக்க போகுது, அதனால நீங்க ஆட்சிக்கு வர்றதை பத்தி கனவு காணாதீர்கள், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த கட்சி முழுக்க முழுக்க பாலியல் வன்முறைகள் நிறைந்த கட்சியாக இருக்கிறது. நாம கூட சொல்லலைங்க, பொது வெளியில நீங்க இப்பவும் போய் பாருங்க, நிறைய வீடியோ பாலியல் ஜல்சா கட்சின்னு தான் சொல்றாங்க. பாஜக அப்படின்னா என்ன, பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சாதாரண மக்களும் தெரிந்து கொள்கிற அளவிற்கு அது எப்ப மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான். இவன் கதவுக்கு கண்ணாடி போட்டானோ இல்லையோ, கேமரா ரெக்கார்டிங்கு இதையெல்லாம் கரெக்டா வேலை செஞ்சிருக்கிறான். ஒரு இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஸ்மார்ட் டிவைஸ்ல செல்போன்ல ரெக்கார்டிங் இருக்கு, கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும், இப்படிப்பட்ட அடுத்தவனுடைய அந்தரங்கத்தெல்லாம் எடுத்து வந்து ஊருக்கு படம் போட்டு காமிக்க முடியும் அப்படிங்கறதையெல்லாம் நடைமுறைப்படுத்தியது இந்த ஆள் தான். அப்போ உட்கட்சிக்காரர்களையே வீழ்த்துவதற்கு, தனக்கு எதிரிகளாக இருப்பவர்களை வீழ்த்துவதற்கு கீழ்த்தரமான யுக்திகள். ஒரு நீங்க அரசியல் பண்ணுங்க, உள்கட்சி அரசியல் பண்றது தப்பு கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன நிறுவனத்துல ஒரு ஆபீஸ்ல கூட அரசியல் உண்டு, அரசியலையும் மேம்பட்டதாக பண்ணுங்க. அவனை எப்படி தூக்கணும்னு நீங்க ஸ்ட்ராட்டஜியா தூக்குங்க, அதை விட்டுவிட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்து பூஜை ஏறைகளை செஞ்சதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து, அந்த அளவிற்கு தானே உங்களுடைய தகுதி இருக்குது. இப்ப என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி பிறரை வீழ்த்துவது, தன்னை வாழ வைத்துக் கொள்வது, தன் குடும்பத்தை வாழ வைத்துக் கொள்வது, இதை தவிர உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? ஏற்கனவே வந்து மாரிதாஸ் கூட ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அதாவது அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவில் சேருவதற்கு முன்னால என்னெல்லாம் சித்து விளையாட்டுகள் பண்ணாரு, போலியான பேர்ல, அதாவது நேஷனல் அப்படின்ற ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு அரசாங்கத்துடைய நிறுவனம் போல இவர் சீட்டிங் பண்ணாரு, அட்ரஸ் கூட உண்மை கிடையாது அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தார்.
இவர் பாஜகவில் இருப்பது என்பது பாஜகவிற்கு தான் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறார். மாரிதாசும் சொன்னார், திருச்சி சூர்யால இருந்து எல்லோருடைய குற்றச்சாட்டும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மண்டையில் வந்து தையல்லாம் போட்டிருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு சித்திரவதைக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கிறாங்க. அந்த பெண் இப்படியான விஷயங்களை கூறியும் கூட அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருப்பதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலைக்கு ஊர்ல உள்ள வர வீடியோ எல்லாம் அண்ணாமலை கைக்கு வரும், ஊர்ல உள்ள ஆடியோ எல்லாம் அண்ணாமலை கைக்கு வரும்னா அண்ணாமலை வீடியோவும் ஆடியோவும் அமர் பிரசாத் ரெட்டி கையில இருக்காதா? என்ன எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றானா? அதை ரெக்கார்டு பண்ண மாட்டானா? அதனால மாத்தி மாத்தி ஒருத்தனை ஒருத்தன் குடுமைய பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமையிலதான் அந்த கட்சி இருக்குது. அதனால தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படிலாம் கிடையாது. உன் ரெக்கார்டு எல்லாம் என் செல்போன்ல இருக்கு ராஜா அப்படின்னு தான் வந்து அமர் பிரசாத் ரெட்டி இருப்பாப்ல, சரிங்களா? ஒருவேளை அமர் பிரசாத்தை நீங்க வந்து வெளியில அனுப்புனீங்கன்னா எப்படி வந்து திருச்சி சூர்யாவுக்கு என்னென்ன வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்துக்கோ அதே மாதிரி பல விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதனால இவர் கீழ்மட்டம். ஏன்னா இவர் சொல்லி பல ஹனி டிராப்புகளை செய்த ஒரு மாமா, அவர் கையில எல்லா டீட்டெயில் இருக்காதா? அவர்கிட்ட டேட்டா பேஸ் இருக்காதா? அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஒண்ணு, இன்னொன்னு, அந்த கட்சியை ஒரு சாக்கடைங்க, அந்த சாக்கடைக்குல இருந்து ஒரு எரும மாட்டை மட்டும் தூக்கிட்டதுனால அந்த சாக்கடை புனிதமாக்கிறது போறது இல்ல, சரிங்களா? அங்க நடக்கிற பிரச்சனை மாரிதாஸ் சொல்வது என்னன்னா அந்த எரும மாடு என் மேல முட்டுது அப்படின்னு. நீயே அந்த சாக்கடைக்குல கலக்கிற எருமைதானடா, நீ சொல்ற தகவல்களை எல்லாம் வச்சுட்டு நீ இந்த சாக்கடை வந்து புனிதமாயிருக்கிறியா? புனிதமாயிருக்கிற கங்கையே சாக்கடையாக்கின கூட்டம் நீங்க. இந்த கட்சி ஏற்கனவே பிறக்கும் போதே சாக்கடையாக வந்தது. அதனால் இவர்கள்ட்ட இந்த அமர் பிரசாத் ரெட்டியை மட்டும் எடுத்து விடுவதால் இவர் வந்து புனிதமாகி விடுவது, இந்த கட்சி ஒழுக்கமாயிரும் அப்படிலாம் நாம நம்ப முடியாது. இது கட்சியோட டிசைன். உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, இவர்களால் வெளியில் உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த அக்யூஸ்டு கூட்டமும் உள்ள இருக்குது. யாருக்கும் சமூகத்தின் மேலோ சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற அதாவது ஒரு சித்தாந்தமோ கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு ஜாதி கட்சிக்கு கூட ஒரு சித்தாந்தம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, என் ஜாதி மக்களுக்கு நான் நல்லை செய்யணும். ஒரு ஜாதி கட்சிக்காரனே வச்சு, ஜாதி வெறி கட்சிக்கே வச்சுக்கிறோம், இங்க எந்த கட்சி வேணாலும் வச்சுக்கோங்க, அவனுக்கு கூட குறைந்தபட்சமாக என் ஜாதிக்காரனே நான் முன்னிறுத்தணும் அந்த எண்ணம் இருக்கும்ல. ஆனா இவர்களுக்கு என்ன எண்ணம், இந்து மக்களுக்கு நன்மை பண்ணிருக்காங்களா? எந்த பாஜக காரனாவது இந்து மக்களுக்கு நன்மை பண்ணிருக்கானா? தன் தேவைக்காக எத்தனை பேர் ரயில்ல போனாலும் சேர்த்து இந்துக்களோடு சேர்த்து தரங்க எரிக்கிறான். இந்து மக்களை எரித்துத்தான் இவர்களுடைய அரசியலை பண்ணுகிறார்கள். புல்வாமா தாக்குதல் நடத்தும் போது செத்தவன்ல எத்தனை பேர் இந்து, சரிங்களா? அப்போ இவர்கள் திட்டமிட்டு இந்து மக்களையும் வன்முறைக்கு உள்ளாக்கி, இந்து மக்களையும் பலி கொடுத்து, எல்லா மக்களையும் பதற்றத்துக்கு உள்ளாக்கி தான் இவர்கள் வாழ்கிறார்களே தவிர, அப்ப மிச்சம் இருக்கிற 3% பாப்பார கூட்டத்தை தவிர இவர்களுக்கு வேறு எவர்களுக்கும் நன்மை கிடையாது. அவர்கள் மட்டும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன், இன்க்ளூடிங் இந்த அண்ணாமலையே கூட நாளைக்கு இந்த கட்சியால் பெரிய பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். பாதிக்கப்பட்ட பெண், தாக்கப்பட்ட அந்த பெண் விஷயத்தில் அண்ணாமலை அமர் பிரசாத்தை தாண்டி தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக கூடிய குஷ்பு அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அதே போல தேசிய பாஜகவுடைய தேசிய மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவருமே இது குறித்து எந்த ஒரு விஷயம் வாய்த்திருக்கவே இல்லை. திமுக என்றவுடன் செய்தியாளர் சந்திப்பை எல்லாம் நடத்தி குறை சொல்லக்கூடியவர்கள் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தாக்கப்பட்டிருக்கிறார், வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இது குறித்து அவர்கள் எதுவுமே வாய்த்திருக்காம இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஒன்னு சொன்னேன், அதாவது இந்த கட்சியே வந்து பார்ப்பனர்களின் நலனுக்கான கட்சி அப்படின்னு நம்ம ஒண்ணு சொன்னோம். அது உண்மை, அது வந்து பொது பார்ப்பனர்களின் பொது நலன். தனிப்பட்ட முறையில் ஒரு பார்ப்பன பெண்ணே பாதிக்கப்பட்டாலும் கூட மகளிரானே வேலை செய்யாது. நீங்க நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த கட்சிக்காக முழு முதலாக இயங்கிய வேலை செய்த கௌதமி, இந்த கட்சி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே 94-93 காலத்திலேயே போய் அந்த அம்மா அந்த கட்சியில போய் சேருது. இந்த ஊர்லேயே கட்சி இல்லாத போதும் கூட தான் ஒரு அந்த உணர்வு நிலையோடு போய் இன உணர்வோடு போய் சேருது. அவங்களுடைய நிலத்தை அபகரித்து காளியப்பங்கிறவர் சாட்டு போறாரு, அந்த கட்சி அதுக்கு எந்த கேள்வியும் கேட்கல. ரெண்டாவது காயத்ரி ரகுராம் பார்ப்பன பெண் தான், அவருக்கு பாலியல் அத்துமீறல் நடந்ததாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பல பிரச்சனைகளை முன் வைக்கிறாங்க. எந்த
நடவடிக்கையும் எடுக்கப்படல, பின்வாங்கி வந்துடுறாங்க. சோ மகளிர் ஆணையம், குஷ்பு மகளிர் ஆணையத்துல இருக்கிறாருன்னா அதை பத்திலாம் இவர்கள் குஷ்பு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இவர்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பத்திலாம் பேச மாட்டாங்க. அப்ப இது அதாவது பார்ப்பன பெண்களுக்கே நிலைமை இது அப்படின்னு சொன்னா, தலித்து பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்குன்னா எப்படி பேசுவார்கள்? எதையாவது ஒன்றை அரசியலாக்கி எதிர்கட்சிக்காரனை யாரையாவது தூக்கணும்னா இவர்கள் வந்து நின்று நீலி கண்ணீர் வடிப்பார்கள். அப்படின்னு அடிச்சு முடிச்சுட்டு ஓரமா போய் சிரிச்சுட்டு போன பொம்பளை தானே அது. சோ குஷ்புக்கு என்ன அறம் இருக்குது, அடிப்படை இருக்குது? அதாவது மனசாட்சி, நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்தையும் அறுத்து எரிந்து விட்டு தான் அந்த கட்சிக்குள்ள போய் உட்காரணும். தன்னுடைய பிழைப்புக்காக எல்லாவற்றையும் விற்ப, அதாவது எல்லாத்தையும் விற்கிறேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அப்படி எல்லாத்தையும் விற்கிறதுக்கு நீங்க தயாரானா மட்டும்தான் அந்த கட்சிக்குள்ள போய் உட்கார முடியும். அப்போ சொந்த மதத்தின் மதக்காரர்களின் நலன், சொந்த இனத்தின் நலன், சொந்த பாலினத்தின் நலன் எல்லாவற்றையும் வித்துட்டு தன்னுடைய சொந்த வயிற்று பிழைப்புக்காக தான் நீங்க அங்க போய் உட்கார முடியும். அப்படித்தான் குஷ்பு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் பெண்களுக்கு நன்மை செய்வார் அப்படிலாம் கிடையாது. பெண்கிற அந்த தகுதியை வச்சுக்கிட்டே பிறரை பிற விஷயங்களில் வீழ்த்துவதற்கு, ஏன்னா அதை நம்ம பார்த்தோமே, சிவாஜிங்கிற அந்த பேச்சாளரை குற்றஞ்சாட்டினீங்க இல்லையா, அதை விட மோசமாகலாம் உங்க தலைவரே பேசுறாரு. என்ன அதெல்லாம் பற்றி நீங்க எதையும் கருத்து சொல்வதற்கு தயாராக இல்லை. பத்திரிகையாளர்களை பத்தி அப்படி பேசுறாரு, பல்லுபடாமங்கிறாரு, சரிங்களா? சோ உட்கட்சிக்குள் நடக்கக்கூடிய பெண்கள் மீதான அத்துமீறலையும் கேட்க மாட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றி கேட்க மாட்டார்கள், பெண்கள் எப்படியெல்லாம் மற்ற மாநிலங்களில் இழிவுபடுத்தப்படுவாங்களோ அதையெல்லாம் கேட்க மாட்டார்கள். எதிர்கட்சிகளுக்கு எதிராக வந்து நின்று தானே ஒப்பாரி வைப்பதற்கு மட்டும் வருவார்கள். அதனால இது முழுக்க முழுக்க பிழைப்புவாதிகளின் கூடாரம். சொந்த கட்சி நிர்வாகிகளையே வீடியோ ஆடியோ என்று எடுத்தார்கள். அதன் பின்பு சொந்த கட்சி நிர்வாகிகளே பணத்தை வைத்து மோசடி பண்ணார்கள். இன்றைக்கு சொந்த கட்சி நிர்வாகிகளையே வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் பணத்திற்கு பங்கு விரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சண்டை வந்து பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பாஜகவும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம நேயர்களுக்கு எடுத்துக் கூறினீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.